நான் ரெண்டு பரோட்டா எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி சும்மா ரஃப்பாக பிச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா போதும். இப்போ வந்துட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காய்ஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்க்கும் போது கொஞ்சம் நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு கப்பு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ இது கூட வந்துட்டு ஒரே ஒரு தக்காளியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்துட்டு அதிகமாக சேர்க்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு கருகப்பிலையை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது வந்து எண்ணெயில் டைரெக்டாக சேர்க்காமல் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கருகப்பிலையோட ஃப்ளேவர் வந்துட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம அடித்து வச்சுருக்கிற பரோட்டாவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாமே வந்து பரோட்டா கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போது இதில் வந்துட்டு ஒரு ஓரமாக இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடான உடனே அதில் வந்துட்டு ஒரு மூணு முட்டை சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். சால்ட் வந்து கொஞ்சமாக பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பரோட்டாலையும் உப்பு இருக்கும், நம்ம அதுக்கப்புறம் குருமா சேர்க்கப்புறம் குருமாலே உப்பு இருக்கும். ஸோ அதனால் முட்டை கலவை மட்டும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு பரோட்டாவையும் சேர்த்து இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. முட்டை நல்லா வெந்துட்டு கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி கிளறிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக வந்துட்டு எம்டி சால் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி இல்லாட்டி முட்டை குழம்பு கூட சேர்த்துக்கிறலாம். இல்லாட்டி பரோட்டா வாங்குகிற நான்வெஜ்ஜு சால்னா வெஜ்ஜு சால்னா எது வேணால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சேர்த்துட்டிங்கன்னா அதை வந்து பரோட்டா வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முட்டை பரோட்டா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா உதிரியாக வந்தோடனே இதை வந்து இறக்கிடலாம். இப்போ இதை வந்துட்டு ஒரு பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிடலாம். அவ்வளோதான், நம்ம வீட்டிலேயே செஞ்ச முட்டை பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
தேங்க்யூ ஸோ மச்.